மாடி தோட்டத்துல இப்படியும் கலர் மீனை வளர்க்கலாமா? நான் எப்படி இந்த மீன்களை வளர்க்கறேன் வாங்க இப்ப பார்க்கலாம். வந்து பாத்தீங்கன்னா ஒரு டப்பால, ஒரு பிளாஸ்டிக் டப்பால கூட வளர்க்கலாங்க. முக்கியமா லைட்டா தண்ணியை புடிச்சிட்டு வெயில வச்சிட்டோம்னா அதுல பாசி மாரி படியும். அந்த கான்செப்ட்ல தான் இப்ப ரெடி பண்ணிருக்கோம். இப்ப அந்த பக்கெட்ல பாசி படியும் பொழுது அது வந்து மீன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபுட் எடுத்துக்கும். அதே மாதிரி தான் இதுல வந்து பாருங்களேன், கொஞ்சம் கலர் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பாசி. இந்த பாசியில வந்து நான் உள்ள வந்து என்ன போட்டிருக்கேன்னா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடல்ல இருந்து எடுக்கக்கூடிய அந்த கிளிஞ்சல் தான் கொண்டாந்து போட்டிருக்கேன். நிறைய கிளிஞ்சல் உள்ள போட்டிருக்கேன். அப்படி போட்டு வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய குட்டி போட்டுக்கிட்டே இருக்குங்க. அந்த கிளிஞ்சலுக்குள்ள உட்காந்து குட்டி போட்டுகிட்டே இருக்கு. குட்டி வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வந்து அந்த கிளிஞ்சலுக்குள்ளே அடியில் போய் நுழைஞ்சிக்குது. அதனால வந்து பெரிய மீன் வந்து பிடிச்சி சாப்பிடல. அதனால் நம்மள்ட்ட நிறைய குட்டி போட்டுகிட்டே இருக்குது. நிறைய மீன் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீன் வந்துருச்சுங்க. நம்ம ஒரு 2 பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர சந்தையிலேருந்து வாங்கி வந்து விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 500 மீன் கிட்டத்தட்ட இருக்குங்க. இதில்